மழை மழை இருக்கும் என்று சொல்லி வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கிறது. நம்மை பொறுத்தளவுக்கு மாமல்லபுரத்திற்கு மட்டும் ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து அந்த பகுதிக்கு எஸ்டிஆர்எஃப் என்டிஆர்எஃப் படைகளெல்லாம் அங்கே நாங்கள் அனுப்பியிருக்கோம். செங்கல்பட்டுக்கு மட்டும் 121 பேரை நாம் அனுப்பி வைத்திருக்கிறோம். கடற்கரை ஓரமாக இருக்கிற மீனவ கிராமங்கள் அல்லது வேறு குடியிருப்புகளெல்லாம் அங்கே இருந்து அவர்களை அழைத்து வந்து தங்குமிடங்களில் கல்யாண மண்டபமோ அல்லது தங்குமிடங்களில் தங்க வைத்து அவருக்கு வேண்டிய உணவு மற்றும் வசதிகளெல்லாம் செய்து கொடுக்க சொல்லி மாநில முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சித்தலைவரும் நாங்கள் கேட்கிற கேள்விக்கெல்லாம் உடனடியாக செய்து விட்டோம் என்று சொல்லுகிற அந்த பதிலைத்தான் மாநில முதலமைச்சர் மத்தியிலே அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். மாவட்ட நிர்வாகம் தயாராக இருக்கிறது. அவருக்கு வேண்டிய அந்த உதவிகளை செய்வதற்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தகுந்த ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். மொத்தம் நிவாரண மையங்கள் 1936 நிவாரண மையங்களை நாங்கள் தயார் செய்தியில் வைத்திருக்கிறோம். எதற்கும் தயாராக இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்பொழுது தேடிக்கொண்டிருக்காமல் இப்பொழுதே உடனடியாக அந்த பணிகளை செய்யுங்கள் என்று சொல்லி உத்தரவிட்டிருக்கிறோம். அந்த பணிகளை மாவட்ட நிர்வாகம் செய்திருக்கிறது. நாங்கள் கண்காணித்து கொண்டிருக்கிறோம். இரவு முழுவதும் இங்கே இருக்கிற அதிகாரிகள் தொடர்ந்து இங்கே இருப்பார்கள். நானும் நடுவிலே வந்து இருந்து அந்த பணிகளை புயல் வருகிற நேரத்தில் நானும் வந்திருந்து அந்த பணிகளை செய்து வேண்டிய மாவட்ட நிர்வாகத்துக்கு வேண்டிய உதவிகளை அல்லது அறிவுரைகளை அரசாங்கத்திலிருந்து கிடைக்க வேண்டிய உதவிகளை எல்லாம் செய்வதற்கு வேண்டிய அந்த முயற்சிகளை நாங்கள் எடுக்கிறோம். இப்பொழுது முகாமில் வந்து இந்த 2274 பேர் தங்க வச்சுருக்காங்க. இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக கூடலாம். கொஞ்சம் மழை வர வர கூடுவாங்க. மழை வரும்போது அவங்க வீட்டை விட்டு வெளியில் வரும்போது அவங்கள நம்ம அழைத்து வர்றது கொஞ்சம் ஒரு சில சிரமங்கள் இருக்கிறது. கொஞ்சம் நம்பர் கொஞ்சம் கூடும். குறிப்பாக மாமல்லபுரத்தை சுற்றி இருக்கிற பகுதியின் மீது கவனமாக இருக்கிறோம். மரக்காணம் வரை அதை நாங்கள் கொஞ்சம் சரிபார்த்து கொண்டிருக்கிறோம். இதாக இருக்கும். சென்னையில் மிகப்பெரிய பாதிப்பு இல்லாமல் நம்ம கொஞ்சம் தள்ளி போயிருக்கிற காரணத்தால் மிகப்பெரிய பாதிப்பு சென்னைக்கு இருக்காது என்று எதிர்பார்க்கிறோம். அப்படி வந்தாலும் அதை தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி மாநகராட்சி நிர்வாகத்துக்கும் அங்கே மாநகராட்சியினுடைய அமைச்சரும் அங்கே இருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் நாங்கள் வேண்டிய அறிவுரைகளை சொல்லியிருக்கிறோம். நிச்சயமாக எந்த இடத்திலும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிச்சயமாக இந்த அரசாங்கம் இந்த புயலை எதிர்கொள்ளும். நீர்நிலைகளுக்கு இன்ஃப்ளோ ஜாஸ்தி இப்போ வரல, கொஞ்சம் கூட வந்திருக்கு. அதுக்கேற்று நம்ம திறந்து விட்டுருக்கோம். இப்போ பெரிய அளவில் மழை நமக்கு பின்பக்கத்தில் மழை பெய்யும் போது தான் நமக்கு தண்ணி வரும். அது பெரிய அளவில் டேம் திறந்து விடக்கூடிய அளவிற்கு இல்லை. அப்படி திறந்து விடக்கூடிய நேரம் வருகிற நேரத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாம் எடுக்காமல் நிச்சயமாக தண்ணீர் திறக்க முடியாது. இப்போது தண்ணீர் கொஞ்சம் செம்பரம்பாக்கத்திலையும் ரெட் ஹில்ஸ்லையும் சிறிதளவு மட்டும் தண்ணீரை நாம் திறந்து விட்டுக்கோம். பெரிய அளவில் தண்ணீர் திறந்து விடவில்லை. அப்படி திறந்து விட வேண்டிய அவசியம் இருக்கும் என்று சொன்னால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து திறந்து விடப்போம். ரைட் சந்தோஷம். கரண்ட் கட் பண்ணிட்டாங்க, முன்னெச்சரிக்கையாக கரண்ட் கட் பண்ணிட்டாங்க, ரோடு டிராஃபிக்கும் கட் பண்ணிட்டாங்க. அங்கேயே கேம்ப் அங்கேயே அதிக